தமிழ் திரையுலகின் பிரபல இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூர்யா இரண்டு திரைப்படங்களில் நடிக்க இருப்பதாகவும் ஒன்று இரும்பு கை மாயாவி மற்றொன்று ரோலெக்ஸ் என்றும் கூறப்பட்டது. விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள லியோ படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டு வரும் லோகேஷ் அடுத்ததாக ரஜினிகாந்த் நடிக்க இருக்கும் தலைவர் 171 படத்தை இயக்குகிறார். அதனை முடித்தவுடன் கைதி 2 படத்தை இயக்குவார் என்றும் அதற்கடுத்து அவர் சூர்யாவின் இரண்டு படங்களை அடுத்தடுத்து இயக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் இரும்பு கை மாயாவி குறித்த கேள்விக்கு பதில் அளித்த போது ஆரம்பத்தில் இரும்பு கை மாயாவி திரைப்படத்தின் கதையை தான் கார்த்தி அவர்களுக்காக எழுதியதாக தெரிவித்தார். இதனையடுத்து தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு இந்த கதையை சூர்யாவுக்காக மாற்றி எழுதுங்கள் என்று கூறிய பின்னரே சூர்யாவுக்காக சில காட்சிகளை மாற்றி எழுதி வைத்துள்ளதாகவும் மாநகரம் படத்தை முடித்தவுடன் இந்த படத்துக்காக 7 மாதங்கள் வேலை செய்ததாகவும் ஆனால் இந்த படத்தில் ஏராளமான கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் காட்சிகள் இருந்ததால் அப்போது இந்த படத்தை எடுக்க தயக்கமாக இருந்ததாகவும் லோகேஷ் கனகராஜ் கூறினார். ஆனால் தற்போது இந்த படத்தை இயக்கும் அளவுக்கு அவருக்கு மன உறுதி ஏற்பட்டுள்ளதால் விரைவில் அந்த படத்தை இயக்குவார் என்றும் கூறியுள்ளார்.